திருநெல்வேலியில் ஸ்ரீ துர்கா சீரடி சாய்பாபா கோவில் ஜங்ஷன் குறுக்கு துறையில் அமைந்துள்ளது. ஸ்ரீ துர்கா சீரடி சாய்பாபா 5ஆம் ஆண்டு வருஷாபிஷேக விழா வரும் ஆவணி 6ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறுகிறது. காலை 9 மணிக்கு பால் குடமும், காலை 10 மணிக்கு ருத்ரஹோமமும், பகல் 12 மணிக்கு பாபா சிறப்பு ஆரத்தியும், மதியம் 1 மணிக்கு அன்னதானமும், வருஷாபிஷேக விழா காலை 6 மணி மங்கள ஈசை, 7 மணி பால் குடம், 9:30 முதல் 10 மணிக்குள் கும்பாபிஷேகம், மாலை 6 மணி மாலை ஆராத்தி, இரவு 8 மணிக்கு இரவு ஆராத்தி நடைபெறவுள்ளது. ஸ்ரீ துர்கா ஷீரடி சாய்பாபா பொறுப்பாளர் மற்றும் சிறப்பு அர்ச்சகர் எஸ் ஆறுமுகம் மற்றும் ஸ்ரீ துர்கா ஷீரடி சாய்பாபா அறக்கட்டளை விழா கமிட்டியாளர்கள் சிறப்பிக்கின்றனர். ஸ்ரீ அருள்மிகு துர்கா சீரடி சாய்பாபா ஆலயத்தில் பாபாவுடைய வருஷாபிஷேகம் வருகின்ற சனிக்கிழமை 5ஆம் ஆண்டு விழா நடைபெற்று வருகின்றன. எல்லாமே கோயிலுக்குள்ளே மிக சிறப்பாக நடைபெறுகின்றன. பாபாவுக்கு காலையில் கணபதி ஓமம், சுதர்சன ஓமம் மற்றும் கோயிலுக்குள்ளே ஹோமங்கள் நடைபெற்று பால்குடமும் கோயிலே எடுத்து பாபாவுக்கு சிறப்பாக 5ஆம் வருடம் வருஷாவாசியம் மிக சிறப்பாக நடைபெற வேண்டியிருக்கு. விரைவில் கொரோனா நிவர்த்தியாக வேண்டியிருப்பதனால் பாபாவுக்கு சிறப்பாக அந்த பூஜையை நடத்தி கொரோனா விரைவில் மக்கள் எல்லாம் சூழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதற்காக இந்த 5ஆம் வருஷாபிஷேகத்தை மிக சிறப்பாக பாபாவுக்கு எளிமையுடன் கூட்டம் இல்லாமல் சிம்பிளாக ஆலயத்தில் நடைபெற்று வருகிறது. பாபாவுடைய அருளால் எல்லா மக்களும் நல்லா இருக்க வேண்டும் என்று இந்த 5ஆம் ஆண்டு வருஷாபிஷேக விழாவை மிக எளிமையோடு சிறப்பாக செய்து கொண்டு வருகிறேன். கோயில் அறக்கட்டளையினுடைய சார்பாக துர்கா சீரடி சாய்பாபா அறக்கட்டளையின் பொறுப்பாளர் எஸ் ஆர்மு அவர்கள் மற்றும் நிர்வாகியினுடைய பொறுப்பாளர்களோடு மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. பாபா வந்து நமது நெல்லைமான் நகரில் முதல் ட்ரிப்பு 2015 நம்ம கோயில் வந்ததுக்கப்புறம் பாபா சில அற்புதங்கள், பாபா பக்தர்களுக்கு நினைத்த காரியங்கள், கல்யாண காரியங்கள், ஏகப்பட்ட கல்யாண காரியங்கள் நடைபெற்று வருகின்றன. குழந்தை இல்லைங்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சி பாபாவுடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அப்புறம் பல அற்புதங்கள் பாபா நடத்தி கொண்டு வருகிறார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைத்திருக்கிறது. அப்புறம் நம்ம கோயிலுக்கு வந்தவங்களுக்கு நினைச்சவங்களுக்கு பாபாவுடைய அருளால் 9 வாரம் வேளக்கிழமை தூரம் அவரை வந்து வழிபட்டவங்களுக்கு நினைத்த காரியம் கை கொடுத்து கொண்டு வருகிறார். அவர்கிட்ட வந்து நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த பிரார்த்தனையை உடனடியாக சீரடியுடைய சாய்பாபாவுடைய அருளால் பாபா நடத்தி கொண்டு கொடுத்து வருகிறார். நெல்லைமான் நகர்களுக்கு முதல் முறையாக வந்து என்னுடைய கனவில் சொல்லி நான் இந்த ஆலயத்தை இந்த அளவுக்கு கட்டியிருந்தேன்னா பாபாவுடைய அருள் தான், என்னுடைய செயல் எதுவுமே கிடையாது. பாபா என்கிட்ட ஒவ்வொரு அற்புதமும் நடக்க போகிறத பூரா சொல்லிக்கொண்டே வருகிறார். அதை நான் பக்தர்களுக்கு தெரியப்படுத்தி இந்த ஆலயத்தை இன்று சிறப்பாக செய்யப்பட்டு தியான மண்டபம் கட்டி இன்னும் பாபாவுக்கு அன்னதான மண்டபம் விரைவில் கட்டுவதற்கு பணி செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறேன். பாபா பக்தர்கள் விரைவில் எல்லோரும் பாபாவுக்கு அன்னதான மண்டபத்துக்கு நிதி செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் கொரோனா முடிந்தவுடன் பணியை தொடங்குவதற்கு அன்னதான மண்டபத்தை தொடங்குவதற்கு பாபாவுடைய அருளால் காத்து கொண்டிருக்கிறோம். பாபாவை வந்து கும்பிட்டவர்களுக்கு 9 வாரம் வந்து நினைத்து அவரை வந்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நடைபெற்று வருகிறது. இது வந்து 5 வருடமாக நம்ம கோயிலுக்கு வந்த பக்தர்கள் என்கிட்ட சொல்ல சொல்ல ஒவ்வொருத்தருக்கும் பாபாட்டை நான் பிரார்த்தனை செய்து கொண்டு வருகிறேன். பாபாட்டை செய்ய செய்ய பாபாட்டை வேண்டி பிரார்த்தனை பண்ணும்போது அவங்களுக்கு காரியம் நடந்து கொண்டு வருகிறது. பாபாவுடைய அருள்வாக்கு நான் சொல்லி கொண்டு வருகிறேன். பக்தர்களுக்கு அது நடந்து கொண்டு வருகின்றன. இப்போ கூட கொரோனா முடிந்ததுக்கப்புறம் இன்ன விரைவில் பாபா கொரோனாவை முடித்து தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் எல்லாரும் தைரியமாக பாபாவை பிரார்த்தனை செய்யுங்கள். விரைவில் கொரோனா முடிந்துடும், நாம் நல்ல நிலைமைக்கு திரும்ப வர வேண்டும்னால் எல்லாம் சேர்ந்த இறைவனுடைய அருளால் பாபா வந்து சிவனுடைய அம்சம், விஷ்ணுனுடைய அம்சம், அவரை வழிபட்டால் நம்ம நினைத்த காரியங்கள் நடைபெறும். எல்லாரும் பாபாவை காலையிலும் மாலையும் நினைத்து கொண்டே வாருங்கள். விரைவில் கொரோனா முடிஞ்சிடும். பாபா ஆலயத்துக்கு வந்து எல்லாரும் வந்து வழிபட்டு உங்களுடைய பாபாவுடைய அருளை பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ்வதற்காக நான் பாபாவுடன் பிரார்த்தனை செய்து கொண்டு வருகிறேன்.